பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரா? சிலர் சொல்கிறீங்க, ஆமாம், வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிலர் சொல்கிறீங்க, என்ன ஒன்று காணோம், ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒரே நாளில் நடக்காதுங்க, தொடர்ந்து காத்திருக்கணும், தொடர்ந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கணும், தேடணும், அப்போ தான் ஆசீர்வாதத்தை காண முடியும். ரெட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, கட்டாயம் தருவார். அவர் வாக்கு மாறாதவர். அது எப்படி பெற்றுக்கொண்டது பாருங்களேன். யோபு 22:21 ஒரு பக்தன் அழகான ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீர் அவரோடே தேவனோடே கர்த்தரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அன்று சொல்ல உனக்கு நன்மை வரும். தேவ ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கு நன்மை வரும். அன்று சொல்லார், என் மகனே உனக்கு நன்மை, என் மகளே உனக்கு நன்மை, உங்கள் குடும்பத்தில், படிப்பில், வேலையில், வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மை வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவரோட பழகணும். அந்த நன்மை கொடுக்குறவர் யார்? நம்முடைய ஆண்டவர். அப்போ அவரோட நீங்கள் பழகி அவரோட சமாதானமாக இருக்கணுமா? ஆண்டவரோட பழகிறீங்களா? ஒரு ஆளை நீங்கள் நேசித்தா அவங்களோட பிடிச்சிட்டு அவங்களோட பழகிறீங்கல்ல, அவங்களோட அடிக்கடி பேசுகிறீங்க, அவங்கள சந்திக்கிறீங்க, அவங்கள ஒரு விருந்துக்கு கூப்பிட்றீங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அப்படியே ஐக்கியமாயிருந்ததில் ஒரு பழகி, அப்போ நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். எப்படி ஆச்சு? எடுத்த உடனே அப்படி ஆனீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பழகி 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 நெருக்கமாயிட்டீங்க. அப்படி தான் நீங்கள் ஆண்டவரோட பழகணும். அப்போ நீங்கள் காலையில் எழும்பி வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், மனந்திறந்து அவரோடு பேசணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் நல்ல தகப்பன், எனக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக இருந்து என்னை கைட் பண்ணி நடத்துங்க. ரெண்டு பேரும் பழகிட்டா ஒரு காரியம் செய்ய போனால் அவங்கள்ட்ட சொல்கிறீங்கள்ல, நான் அப்படி நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்கள்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. படிக்கிறீங்களா? ஸ்கூல் முடிச்சிட்டிங்களா? காலேஜ் படிக்கணுமா? ஆண்டவரே, நான் இந்த யூனிவர்சிட்டியில் இதை படிக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க எனக்கு சொல்லுங்களேன், நான் இங்கே வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே, யூ ஆர் மை ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், பழகுங்க ஆண்டவரோட. ஆண்டவரே, இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை, என்ன பண்ணேன்னு தெரில, நான் என்ன பண்ணால் அது சரியாக இருக்கும், ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். அது ஆண்டவரோடு பழகுவது. அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தை ஆண்டவரோடு நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். ஜெப நேரத்தில் ஆண்டோடைய பாத்தில் உட்காந்தா, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், இது இப்படி செய்யலாம் ஆண்டவரே, இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இது எனக்கு துக்கமாக இருக்குது, சிலர் இப்படிலாம் பண்ணுறாங்க, எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும். தேவனிடத்தில் கேட்கும்போது அழகாய் நடத்துவார். உங்கள் வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. ஜெபன்றது ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அதை தாரோ இதை தாரோ பிச்சைக்கார மாதிரி கேட்குறது அல்ல, தேவனோடு பேசுவது, பழகுவது. அதனால்தான் இயேசுவோட நடங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதனால் தினமும் ஆண்டவரோட பழகுங்க, அவரோட சமாதானமாக இருங்க. ஆண்டவரும் நம்மகிட்ட சமாதானமாக தானே இருக்கிறாரு. ஏதாவது பாவம் செய்தீங்கன்னு வைங்களேன், அவர் துக்கப்பட்டுருவார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு மன வருத்தம் வந்துடும்ல. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்படி கோவப்பட்டுட்டேன், இப்படி செஞ்சிடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, தேவனோடு ஒப்புரவாகி சமாதானமாக இருங்க. அப்புறம் ஆண்டவரோடு நடக்க முடியும். ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிட்டீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்களா? வேண்டாம் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. அவரோடு நீங்கள் சமாதானம் ஆயிருங்களேன், ஆண்டவர் நன்மையானதை தருவார். அப்போ தான் நன்மை நடக்கும். சரியா தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நல்ல தகப்பன், நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, வழி நடத்துதல் தாங்க. ஆண்டவரே, நான் எப்பவும் உம்மோடு இருக்கணும், நீங்கள் எப்பவுமே என் கூடவே இருக்கணும், உங்கள் கூட நான் பழகணும். ஆண்டவரே, உம்மோடு கூட பேசணும், நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணும், உங்களுடைய ஆலோசனை எனக்கு வேணும், எனக்கு கிருபை கொடுங்க. உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது செய்திருந்தா, பேசியிருந்தா, நடந்திருந்தா தயவாக என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் கூட நான் வேலைக்கு போகிறேன், படிக்க போகிறேன், தொழிலுக்கு போகிறேன், என் கூட வாங்க, என் கூட இருந்த நடத்துங்கப்பா. எப்போது நான் உம்மோடு கூட இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.